பேரவை விதி 110 கீழ் அறிக்கையில் அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்பநலத்துறை தரமான மருத்துவ சேவையை அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் பெற்றிட வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாள்களில் செயல்படும் அம்மாவின் அரசு எண்ணற்ற திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறையால் செயல்படுத்தப்பட இருக்கும் திட்டங்களை இந்த மாமண்டத்தில் வெளியிடுகிறேன். ஒன்று, இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கை முறை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற தொற்றா நோய்களை தடுப்பதிலும் கட்டுப்படுத்துவதிலும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் பெரும்பங்கு வகிக்கிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில்தான் சர்வதேச தரத்தில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ ஊக்குவிக்கும் பொருட்டு உலகத்தரம் வாய்ந்த சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அறிவியல் மையம் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 50 ஏக்கர் நிலப்பரப்பில் 60 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு பட்டப்படிப்பு பிரிவு, பட்ட மேற்படிப்பு பிரிவு மற்றும் ஆராய்ச்சி பிரிவுடன் கூடிய மருத்துவமனை, மாணவர் விடுதிகள், பணியாளர் குடியிருப்புகள் போன்றவை ஏற்படுத்தப்பட்டு இதற்கு தேவையான பணியாளர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள். இங்கே இயற்கையான சூழ்நிலையில் மிகவும் பாதுகாப்பான சிகிச்சை முறைகளான யோகா சிகிச்சை, இயற்கை உணவு சிகிச்சை, நீர் சிகிச்சை, அங்குபக்சர், அங்கு பிரஷர், காந்த சிகிச்சை, இயற்கை மூலிகை சிகிச்சை, மண் சிகிச்சை, மசாஜ் சிகிச்சை, நிற சிகிச்சை போன்ற பல சிகிச்சைகள் அளிக்கப்படும். 2, தமிழ்நாட்டில் உள்ள 985 துணை சுகாதார நிலையங்கள் ஒருங்கிணைந்த சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையங்களாக 82 கோடியே 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 3, சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனைத்து சிறப்பு துறைகளும் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் செயல்படும் வகையில் தற்போது கட்டப்பட்டுள்ள சிறப்பு அடுக்குமாடி கட்டிடத்தில் 4வது தளம் முதல் 6வது தளம் வரை மேலும் 3 தளங்கள் 55 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். 4, சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள வெளி நோயாளிகள் பிரிவு கட்டிடத்திலேயே அனைத்து துறைகளும் செயல்படும் விதத்தில் தற்போது கட்டப்பட்டு வரும் புற நோயாளி பிரிவு கட்டத்திற்கு மேல் 5வது தளம் முதல் 8வது தளம் வரை மேலும் 4 தளங்கள் 42 கோடியே 88 லட்சம் ரூபாயில் மதிப்பீட்டில் கட்டப்படும். 5, சீர்காழி, திருத்தணி, ஓமலூர், திருச்செந்தூர், பரமக்குடி, பண்ருட்டி, ஆரணி ஆகிய 6 வட்ட மருத்துவமனைகளுக்கு பெருகி வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு கூடுதல் வசதியில் ஏற்படுத்திட 30 கோடி ரூபாய் செலவில் தரைத்தளம் மற்றும் 2 தளங்கள் கொண்ட கூடுதல் கட்டணம் கட்டப்படும். 6, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சைக்காக பிரேக்கி தெரப்புடன் கூடிய சிடி ஸ்டிமுலேட்டர் மற்றும் பங்கர் கருவிகள் 22 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்படும். 7, சாலை விபத்துகள் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைத்திட தமிழ்நாடு விபத்து மற்றும் அவசரகால சிகிச்சை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 20 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், 25 மாவட்ட மருத்துவ தலைமை மருத்துவமனைகள் மற்றும் 19 வட்ட மருத்துவமனைகள் என 64 அரசு மருத்துவமனைகளில் அமைக்கப்பட்டு வரும் அவசரகால சிகிச்சை மையங்களுக்கு நவீன மருத்துவ கருவிகள் 21 கோடியே 27 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படும். 8, காச நோயாளிகளுக்கு சிறந்த ஊட்டச்சத்து வழங்கப்பட வேண்டியதின் அவசியத்தை கருத்தில் கொண்டு நடப்பாண்டில் 96,200 காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு 20 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படும். 9, தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் நலன் காக்கும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல உப்புயர்வு மையம் ஒன்று 20 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். 10, நடப்பாண்டில் காஞ்சிபுரம், நீலகிரி மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய 3 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளிகளில் மாணவியர் விடுதிகள் 20 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும். 11, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ இயக்கத்தின் கீழ் 12 அரசு துணை செவிலியர் பயிற்சி பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இப்பயிற்சி பள்ளிகள் உட்கட்டமைப்பு வலுப்படுத்தும் வகையில் நடப்பாண்டில் எழும்பூர், பூவிருந்தவள்ளி மற்றும் விழுப்புரம் ஆகிய
மூன்று இடங்களில் உள்ள துணை செவிலியர் பயிற்சி பள்ளிகளுக்கு 17 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டடங்கள் கட்டித்தரப்படும். தற்போது நான் அறிவித்துள்ள இந்த திட்டங்களால் அரசு மருத்துவமனைகள் மேலும் சிறப்பாக செயல்பட்டு ஏழை எளிய மக்கள் உயர்தர மருத்துவ சேவை பெற வழிவகுக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய அரசு இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையை தமிழகத்தில், தமிழகத்துடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்தியாவினுடைய ஒரு முதன்மை துறையாக மட்டுமல்லாமல் ஒரு முன்னோடி துறையாக சிகரத்தை நோக்கி எடுத்துக்கொண்டு சென்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே மேலும் புதிய அறிவிப்புகளாக இயற்கை மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட புதிய பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதோடு சேர்த்து முக்கியமாக இன்றைக்கு மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கண்ட கனவு பின்தங்கிய மாநிலங்களுக்கு தான் முன்னுரிமை என்று இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே வளர்ந்த மாநிலமான தமிழகத்திற்கு புரட்சித் தலைவி அம்மாவுடைய கனவை நம்முடைய மாண்புமிகு அம்மா வழியிலே செயல்படுத்தக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழகத்திற்கு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டு பெற்று வெற்றி இன்றைக்கு 1500 கோடியிலே ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்ததற்கும், குறிப்பாக தென் மாவட்ட மக்களுக்கு பயனடையக்கூடிய வகையில் மதுரை தோப்பூரில் அமைய இருக்கின்ற இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தி கேட்வே ஆஃப் நார்த்து மெட்ராஸ்னால் நம்ம ராயபுரம் தொகுதி தான். அதில் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மருத்துவமனை வந்து ஸ்டான்லி மருத்துவமனை. அதுக்கு 55 கோடி கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்கள், நீங்கள் சொல்கிற சம்பவம் 95ல் நடக்குது. அதுக்கு பின்னாடி அந்த விதி தளர்த்தக்கூடாதுங்கிற அந்த விதி சேர்க்கப்பட்டது எப்போன்னு கேட்டிங்கன்னா 1999 சேர்க்கப்பட்டு கெஜெட் எல்லாம் வெளியாகிருக்கு. அந்த விதியை தான் இப்போ நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். ஆகவே அந்த விதியை தளர்த்துவதற்கோ பேசுவதற்கோ நான் அனுமதிக்க முடியாது. எனினும் விதி 92(7) நிறுத்தி வைப்பதற்கு மேற்படி விதிகளை பயன்படுத்தக்கூடாது என்று தெளிவாகவே 99 விதி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. 99 விதியின்படி தான் இப்பொழுது நாம் அபையை நடத்தி கொண்டிருக்கிறோம். மேற்கொண்டு இதெல்லாம் நீங்கள் விவாதிப்பதற்கு வேண்டும் என்று சொன்னால் விதிகளின்படி என்ன வேண்டுமானால் கேளுங்கள், நான் அனுமதிக்கிறேன். நான் உங்களை என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டீர்கள். இந்த சமயத்தில் நான் இதற்கு இந்த விதியை விதிகளுக்கு புறம்பாக நான் பயன்படுத்த விரும்பவில்லை. ஆகவே நீங்கள் இதற்கு எனக்கு ஒத்துழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவசர பொது முக்கியத்துவமாக இந்த நிகழ்வு குறித்து கவன ஈர்ப்பு மாண்பு உறுப்பினர் பி முருகன் அவர்கள் அவசர பொது முக்கியத்துவமாக இந்த நிகழ்வினை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருவார். மாண்பு உறுப்பினர் முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி சூளகிரியை தாலுகா மருத்துவமனையாக அமைக்க வேண்டி அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். தயவு கூர்ந்து எங்களுக்கு ஒரு தாலுகா மருத்துவமனையை முழுவதும் அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு தாலுகா மருத்துவமனை உருவாக்கி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கூறிக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் இதுவரை 51 தாலுகா மருத்துவமனைகள் 89 கோடியில் அறிவிக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய மானிய கோரிக்கையில் 10வது அறிவிப்பாக, 10வதாக இருந்தாலும் ஒரு முத்தான அறிவிப்பாக தங்கள் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த சூளகிரியில் தாய் திட்டத்தின் கீழே விபத்துக்காய சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்று நல்ல ஒரு அறிவிப்பை நாம் கொடுத்துருக்கின்றோம். தாங்களும் நன்றி சொன்னீர்கள். இந்த பக்கம் ஓசூர் மருத்துவமனை, அதுவும் இப்பொழுது சிடி ஸ்கேன் எல்லாம் வழங்கி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைமை மருத்துவமனை எம்ஆர்ஐ வசதி எல்லாம் இப்பொழுது அறிவிக்கப்பட்டு மிக சிறப்பாக விபத்துக்காய சிகிச்சையமாக உருவாக்கப்பட்டுகிறது. சூளகிரியும் மாண்புமிகு உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்ற அந்த தாலுகா மருத்துவமனைக்கு இணையான வசதிகள் வரும் காலத்தில் படிப்படியாக ஏற்படுத்த மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து ஆவணம் செய்யப்படும் என்பதை பேரவைத் தலைவர்களாக உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கின்றனர். குழுக்களின் அறிக்கை அளித்தல், பொது கணக்கு குழுவின் அறிக்கை அளித்தல். மாண்புமிகு உறுப்பினர் கரி ராமசாமி, பொது கணக்கு குழுவினுடைய தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொது கணக்கு குழுவினுடைய 2016-2018 ஆண்டிற்குரிய 25 முதல் 29 வரையிலான
ஐந்து அறிக்கைகளை பொது கணக்கு குழுவின் சார்பாக பேரவைக்கு அளிக்கிறேன். அரசினர் சட்டம் முன்மொழிவு அறிமுகம் செய்தல். 2018 தமிழ்நாடு வேளாண்மை பணி கூட்டுறவு சங்கங்கள் தனி அலுவலர்களை பணியமர்த்தும் செயல் நீக்கோரவு செய்தல் சட்டம் முன்மொழிவு. மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேற்படி சட்டம் முன்மொழிவு அறிமுகம் செய்கிறேன்.